ஹாலேலூயா ஹாலேலூயா மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய காலை வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே நீர் பாராட்டுகிற எல்லா இரக்கங்களுக்காக எமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் கர்த்தாவே அப்பா, இந்த முதலாம் மாதத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையா இறங்குகிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் தயவு கூறுகிற தேவன் ஆண்டவரே, தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர் ஆண்டவரே. உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ராஜா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இந்த நாள் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உமக்கே நாங்கள் கனம் மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்கு வேண்டி எங்களுக்கு கிருபையும் தயவையும் நீர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்ரா மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. நம்பிக்கைக்குரிய சிறைகளை அரணுக்கு திரும்புகள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் திரும்பும் பொழுது கத்த நிச்சயமாகவே ஆண்டவர் நம் சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிற. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் இரட்சகரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தேவனே, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீரப்பா. மக்கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டின் வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நிறைவேறணும் ஐயா. தயவாய் நீர் ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களில் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படியே கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் நடக்க கத்தாவே நீர் கிருபையாய் இறங்குவீராக ராஜா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. மை துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். மகாண்டவரே கிருபை உள்ளவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. மலாகாது ஒன்றுமில்லப்பா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை மிக்க தேவன் ஆண்டவரே. நீர் இரக்கமும் உருக்கம் நீடிய சாந்தமும் தயவுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே எங்கள் இரட்சணிய கொம்பா இருக்கிறீரப்பா. நீரே எங்கள் துர்கமும் கேடகமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்கள் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர் ராஜா. எங்களுக்கு துணையும் ஆண்டவர் கேடகமா இருக்கிற தேவனே ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கத்தருக்கு பயந்தவர்கள் அவரே நம்புங்கள். இந்த நாளில் அவரே கத்தரே உனக்கு துணையும் கேடகமா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோமே ஆண்டவரே. தேவனே நீர் எங்கள் துணையும் கேடகமா இருந்து ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இந்த நாள் எங்களை நினைத்தருளி ஆசிர்வதிக்கும்படியா உன்னோட சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் தாப்புனே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் 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 ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் கிருபையின் தேவன் ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. மை துதிக்கிறோம் தகப்பனே சப்பா. இந்த வேளையிலும் அப்பா எல்லா தடைகளை கத்த நிர்மலமாக்கி போட்ட தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. விடுதலை நாயகன் ஆண்டவர் இந்த நாளில கத்தாவி நீர் அசை வாடுகிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாபனே. நீர் மகிமைப்படுவீராக நீர் மகிமைப்படுவீராக நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. மக்கு துதியும் கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் தாபனே. மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆராதனை வேலை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே உங்களுடைய அபிஷேக தைலத்தை ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வந்த
வாசனையை எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக அப்பா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஜெப வேளையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே ஆண்டவரே விண்ணப்பங்களையும் ஆண்டவரே வேண்டுதல்களையும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயத்தின் ஆண்டவரே வாஞ்சைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அதை நிறைவேற்றும்படி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் நினைவுகளும் ஆண்டவரே எல்லாம் உமக்கு ஆண்டவரே எங்கள் வாயோடு ஒத்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. தயவாய் இறங்குவீராக ராஜா, தயவாய் இறங்குவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் செய்யும்படியா நம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த வேளையில கத்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நீர் அனுப்பி ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆண்டவரே குணமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்கள் ஆறுதல் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக எல்லாவற்றிலும் ஆண்டவரே. மை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் கொடுத்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய் மக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மக்கே துதி ஆண்டவரே, உமக்கே கனம், உமக்கே மகிமை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு உங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை நாம் இன்றைக்கு பாட போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு நன்மை கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்தார், ஆனால் இப்போ எனக்கு சூழ்நிலை எல்லாம் இக்கட்டாக இருக்குது, துன்பமான பாதையாக இருக்குது, நன்மை எதுவும் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறேன். எப்படி நான் பாடுவேன்? ஆனால் நான் இயேசு நாமத்தினால் சொல்லுகிறேன். ரோமர் 8:28 சொல்லுகிறது, நமக்கு தெரிஞ்ச வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீ உண்மையாகவே ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா சகலமும், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இக்கட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, துன்பமான பாதையாக இருக்குது, சகலமும் இந்த காரியங்கள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலை, இந்த வழி, இந்த பாதை நன்மைக்காக தான் முடிய போகிறது. ஹல்லேலூயா. தீமையானதாய் தோன்றினாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாகவே முடிக்கப் போகிறார். அதை நினைத்து விசுவாசித்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சந்தோஷமா பாடலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர் கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்தார். கைகளை உயர்த்தி இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்வோமா? ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தி ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாம் வாயிலே திறந்த ஆண்டவரே நீங்க வினேசராய் என்னை நடத்து வந்தீங்களே தகப்பனே
இந்த ஆண்டே எனக்கு காண செய்தீரே நன்றி ராஜா காலை மாலை எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே என் கரத்தை பிடித்து நடத்தி வந்தீங்களே தேவை பெருகின நேரத்துல தகப்பனே சிக்கி தவித்திடாமல் தகப்பனே அப்பா எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவரே நான் அப்பா விழாமல் என்னை காத்து வந்தீரேன் குடும்பத்தை காத்தீரே தகப்பனே நன்றி ஆண்டவரே உண்மையுள்ளவராக இருந்தீங்களே நன்றி ஏசப்பா நன்றி தகப்பனே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே அப்பா எல்லா பொல்லாப்புக்கு அப்பா என்னை விளக்கி வேலியடைத்து பாதுகாத்தீரே ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்தீரேன் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே அப்பா என் கணவரை பாதுகாத்தீரே நன்றி நன்றி சொல்லாமா எங்கள் மாறாவின் வாழ்க்கை துன்பமான வாழ்க்கையை இன்பமாக மாற்றினீரே அப்பா இந்த நாளிலும் மாறா போல இருக்கிற அப்பா அந்த வாழ்க்கையை நீ மாற்ற போறீரே நன்றி ஏசப்பா நன்றி தகப்பனே பா நீ செய்த அதிசயம் அப்பா ஆயிரம் தகப்பனே அதை விவரிக்க முடியாது தகப்பனே எத்தனை நன்மைகள் செய்தீர் உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க தகப்பனே விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ எப்படி நன்றி சொல்வே நான் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜான்னு சொல்லுவோமா நன்றி நன்றி ராஜா நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் நன்மையை செய்ய போகிறார் அல்லேலூயா ஜெக்கரியா 9:12 சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அல்லேலூயா எப்பொழுது தருவாரு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் யாருக்கு தருவாரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த அரணாகிய கோட்டையாகிய இயேசு அண்டை நாம் திரும்பும் பொழுது பயத்தோட அல்ல சந்தேகத்தோட அல்ல நம்பிக்கையோட ஆண்டவரே நீ சொன்னீர் நீ செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோட வரணுமா அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு வசனம் அழகாக இருக்கிறது ஜெக்கரியா 9:9 சியோன் குமாரத்தியே நம்ம ஸ்திரீகளாக கூடி வந்திருக்கோம் நமக்குன்னு ஆண்டவர் அங்க போட்டிருக்காரு சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி விசுவாசத்தோட மட்டும் அல்ல சந்தோஷத்தோட கம்பீர சத்தத்தோட களி கூர்ந்து மகிழ்ச்சியா உற்சாகமா மகளே என் சமூகத்துல நீ வா இன்றைக்கு என் முகத்தை தேடு என் அண்டை வா இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா சோ நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நான் இன்றைக்கு விசுவாசத்தோட நம்பிக்கையோட உற்சாகத்தோட சோர்வெல்லாம் அகற்றி நம் பிள்ளைகள் கணவர் குடும்ப அங்கத்தினர் நம்மளை பார்க்கும் பொழுது அவர்கள் உற்சாகம் அடைய வேண்டும் சில ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது கணவர் மார் சோர்ந்து போயிடுறாங்க அவங்க முகத்துல பார்த்தா உலகத்தின் பாரத்தையே சுமக்கிற ஸ்திரீ போல அவங்க வீட்டுல காணப்படுறாங்க அதனாலே வந்து எல்லாரும் சோர்வு அடைந்து விடுகிறார்கள் சோ இன்றைக்கு நம்ம இந்த மீட்டிங் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது உற்சாகத்தின் ஆவியினால் ஆண்டவர் நம்ம நிரப்ப வேண்டும் குடும்ப அங்கத்தினர்கள் நம்மை பார்க்கும்போது உற்சாக அடைய வேண்டும் பலன் அடைய வேண்டும் அவர்கள் நம் உள்ளே இருக்கிற இயேசுவை அவர்கள் கண்டு மகிமைப்படுத்த வேண்டும் ஹல்லேலூயா விசுவாசர் நம்பிக்கையோட இந்த பாடலை பாடும் இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே
உன் மாரி மேல் பின் மாரி மலையே உன்னதத்திலிருந்து இன்றைக்கு வர போகிறது. ஹalleluya. ரட்டி பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே நம்பிக்கையோட. ரட்டி பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே உன் மாரி மேல் பின் மாரி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே உன் மாரி மேல் பின் மாரி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே
பலத்தின் மேல் பலன் தகப்பனே எங்களுக்கு தாங்க ஆண்டவர் எல்லாரும் வாயில திறந்து கேட்போமா கிருபையின் மேல் கிருபையை தாங்க ஆண்டவரே இந்த ஆண்டு தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே ஜெயத்தின் மேல் ஜெயம் ஆண்டவரே நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நாம் பாடினோம் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டிலே இந்த நாளிலே எனக்கு இந்த பரிசுத்தத்தை இன்னும் அப்பா பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே அது என் வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு தாங்க பரிசுத்தமா இருக்க எனக்கு இந்த நாள்ல பலத்தை தாங்கன்னு கேட்போமா மகிமே மேல் மா மகிமை ஒரு மறுரூப வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு கேக்குறீங்களா ஓ ஹாலேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே பலத்தின் மேல் பலன் கிருபையின் மேல் கிருபை ஜெயத்தின் மேல் ஜெயம் நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் ஆண்டவர் இந்த நாளிலே இரட்டிப்பான நன்மை ஆவிக்குரிய நன்மையை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே இந்த ஆண்டிலே நமக்கு கட்டளை எழுப்புகிறார் இந்த பாடல் நாம் பாடுவோம் இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன் தந்திடுவார் எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் இருமடங்காய் இந்த நாள் தரப்போறார் இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன் தந்திடுவார் சொல்றீங்களா இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன் தந்திடுவார் எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் நான் எதிர்பார்த்த அருள்மலை ஊற்றிடுவார் உலகிலே சாட்சியாய் நாம் வாழ்ந்திட உன்னதாக
ஆண்டவரே உலகத்துல நான் சாட்சியா இருக்கணும் அதுக்கு முன்பாக நான் வீட்லயே சாட்சியா இருக்கணும் அதற்கு எனக்கு உம்முடைய அபிஷேகம் உம்முடைய உன்னத வரம் ஆண்டவரே எனக்கு ஈவாய் ஒளிங்க தகப்பனே என் வீட்டிலே என்னை பார்க்கிறவர்கள் மத்தியிலே நான் சாட்சியாக எனக்குள்ளே இயேசுவை அவர்கள் காண வேண்டும் என்று இந்த சரணத்தை பாடுவோமா ஆண்டவரே இருமடங்காய் தகப்பனே எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் தகப்பனே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருகிற தேவன் எங்கள் சித்தம் எங்கள் விருப்பத்திற்கு அல்லாமல் உம் சித்தம் உம் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே தகப்பனே இந்த ஆண்டிலே எங்களுக்கு தருமாறு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய வரங்கள் தகப்பனே ஆவியானுடைய அபிஷேகத்தை தகப்பனே அப்பா நீர் பொழியுமாறு செபிக்கிறோம் தகப்பனே இரு மடங்காய் தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அந்த அப்போஸ்தல நாட்களிலே ஆண்டவரே நீர் ஊற்றின அந்த அபிஷேகம் தகப்பனே இரு மடங்காய் எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே வேதத்தின் விளக்கங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே ஆவியானவரே நீங்க இறங்குமாறு ஜெபிக்கிறோம் ஒரு அபிஷேகத்தை தருமாறு ஜெபிக்கிறோம் சோந்து போகாமல் ஜெபிக்க ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க கேளுங்க வாயிலே திறந்த ஆவியானவரே சோந்து போகாமல் இடைவிடாமல் உற்சாகமாக ஜெபிக்க ஆவியானவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க உண்மை அறிகிற அறிவிலே நான் வளர உதவி செய்யுங்க இன்னும் உன் கிட்டி சேர எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே இன்னும் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்ய ஹல்லேலூயா நன்றி ஆண்டவர் நன்றி தகப்பனே ஆண்டவர் யாக்கோபிடம் சொன்னார் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உனக்கு சொன்னதை ஆமென் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்றார் ஹல்லேலூயா அந்த யாக்கோபின் தேவன் நம் தேவன் ஏதும் இல்லை நீங்க கவலைப்பட்டு வந்திருக்கலாம் ஆனா சொல்வேன் இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா அது போதும் அது நிறைவாக இருக்கும் ஹல்லேலூயா
இது இல்ல அது இல்ல இன்றைக்கு நாம் முறுமுறுப்பதை விட்டுவிட்டு கவலைப்படுவதை விட்டுவிட்டு காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்வை விட்டுவிட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கீங்க நீங்க எனக்கு போதும் உங்க சமூகம் எனக்கு போதும் உங்க பிரசன்னம் எனக்கு போதும் நாவிக்குரிய ஆசீர்வாதமே எனக்கு போதும் ஆண்டவரே உலக ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் இருப்பது நல்லது அதை விட ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்க கேட்பீர்கள் ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா
ஆண்டவரே நீங்க இருக்கீங்க வெக்கப்பட்டு போக செய்ய மாட்டீங்க உங்களுக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரே என் நம்பிக்கை மனிதர் மேல் அல்ல பொருட்கள் மேல் அல்ல சூழ்நிலை மேல் அல்ல தகப்பனே உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே உம் பாதத்தில் காத்திருப்பேன் என்று சொல்றீங்களா உன் சந்தோஷம் நிறைவாகும்படி நான் தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார் ஏன்னா நம்ம வாயை திறந்து கேட்க சொல்கிறாரு நம்ம சோர்ந்து போய் ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் உற்சாகத்தோடு ஏன்னா கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும் முழு நிச்சயத்தோட தேவன் நம்மளுக்கு தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோட தைரியத்தோடு தேவனிடத்தில் நம் ஜபிக்கிற வேளையில் நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் நம்ம கண்ணீரெல்லாம் மாறும் களிப்பாக மாறும் தேவனால் மாற்ற முடியும் அவரால் மாற்றக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனை இந்த வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்க யாரெல்லாம் ஜபத்தில் சோர்ந்துட்டுமோ ஐயா நான் எங்கள் வாழ்க்கையில குறைவு வந்துருச்சே எங்களால ஜெபிக்க முடியலையே எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்க வார்த்தைகளை கொடுத்தீங்க எங்களால நாங்கள் ஜெபிக்க முடியாம சோர்ந்துட்டோம் ஏசப்பா எங்களை இந்த வாழ்க்கையில உயிர்ப்பிக்கீங்க ஆண்டவரே அப்பா அந்த ஜெபத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நாங்கள் சகோதரிகளாக கூடியிருக்கிற இந்த இடத்துல கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற அந்த தேவ ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக வந்திருக்கிற சகோதரிகளையும் கத்தாவே அப்பா இந்த வேலையில ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர் குடும்பங்களையும் சகோதரிகளையும் கத்தாவே ஆண்டவரே நீர் அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்து கத்தாவே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நிறைவாகுகிற அந்த சந்தோஷம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை எங்கள் குடும்பங்களை நிரப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா கிருபையாய் மனமிறங்கி ஆசீர்வதிங்க இந்த வேலையில முதல்ல நம்ம பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னு யோசிச்ச பொழுது ஆண்டவர் எபிரேயர் 3:2-6 அதுல நான் குறிப்பிட்ட வசனம் மட்டும் வாசிக்கிறேன் அதை நீங்க வீட்டுல வாசிச்சுக்கோங்க மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேம்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஏன் மோசே வந்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தாருன்னு போட்டுட்டு
கிறிஸ்துவும் அதற்கு மேம்பட்டவர். அந்த வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அது. அது ஆண்டவர் ஏன் அதை அப்படி ஏவுனாரு தெரில. ஆராதனை வேளையில் கூட பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக கடமான் என்ற வார்த்தையின்படியாக நம்ம தேவனுடைய வீட்டில் எல்லா பார்வைக்கும் நம்ம இருக்கிற உண்மையை காட்டிலும் பிதாவினுடைய தேவனுக்கு நம் குமாரனாக இருக்கிறபடியினால அவர்க்கேற்ற உண்மை நம்ம வாழ்க்கையில் காணப்படும்படியாக அவர் நம்ம அந்தரங்க வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களிலும் நம்ம பிள்ளைகள் இடத்திலும் அப்பா ஆண்டவரே எங்கள் கணவர்கள் இடத்திலும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ரஜா அந்த உண்மை உள்ள ஆவியானவர் எங்களை நிரப்பணும் சுவாமி. நீ எதிர்பார்க்கிற உண்மையின் அளவு எங்களுக்கு தெரியாது சுவாமி. அப்பா நீ எதிர்பார்க்கிற உண்மைக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் குற்றம் குறைகளை எங்களை மன்னிங்கப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்க ரஜா. ஆண்டவரே இந்த நாளில அந்த உண்மைக்கு விரோதமாக எங்கள் வாழ்க்கையில எந்த காரியம் இருந்தாலும் சுவாமி எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக மணி போல பாதுகாத்து கொண்டிருப்பா. வந்த நாசமோ சத்தியமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொண்டிருப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கதாவே எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காய் நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் ராஜா. அம்முக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் ஆண்டவரே கடந்த வருடங்களிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே சில நேரங்களில் இருந்திருக்கலாம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலை ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே எங்களை மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் பாவ வாழ்க்கையிலே சில வேலையில சின்ன சின்ன பொய்கள் ஏதாவது கூட சொல்லியிருக்கலாம் ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை ஒரு விசை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கதாவே முளையிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நீ என் தாசன் நான் முன்னில் மகிமைப்படுவேன் என்ற சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே கொடுத்த குறிப்பில் கூட ஆண்டவரே பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் மேல் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் இன்னும் பரிசுத்தில வாழ்க்கை வளர தேவனே உங்களே ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிற ராஜா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே கதாவை இன்னும் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் ஜபிக்கிறதுலே ஆண்டவரே கதாவை உறுதியாய் தரித்து கொள்ளவர்களாய் காணப்பட எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே கதாவை கடைசி படித்து ஆண்டவரே நிலைத்திருக்க எந்த ஆண்டவரே பாவ வழியில் போகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிற ஆண்டவரே கந்தாவை கண்கள் ஈச்சை ஆண்டவரே ஜீவனத்தின் பெருமைக்குள் நாங்கள் ஆண்டவரே எழுந்து போகாதபடி ஆண்டவரே உடைய பரிசுத்திலே நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் தரித்து கொண்டு உடைய ஆண்டவரே ராஜ்யத்துக்குள் நாங்கள் கடந்து செல்ல தேவன் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். அப்படியே இந்த ஜப குறிப்பின்படி ஆண்டவரே நாங்கள் நடந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் உதவி செய்யுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்த ஜபத்தை கேட்டு நம்ம இன்னும் அதிகமாய் அவருக்கேற்ற உண்மைக்கேற்ற அந்த பரிசுத்தத்தில் நம்மை நிலைக்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்காக நாம் ஒரு விஷயம் வருவோம். எபேசியர் 2 வந்து 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படணும். ஏன்னா வசனம் சொல்லுது பரத்தினுடைய ஞானம் முதலாவது சுத்தமலும் இரண்டாவது சமாதானத்தை குறித்து தான் சொல்கிறது. உலக பிரகாரமான ஞானம் அல்ல ஆண்டவர். அந்த ஆவியினுடைய சமாதானம் இரு மனங்களை எல்லாம் ஒன்றாக்குகிற அந்த ஆவி நம்ம சபையில் ஊற்றப்படணும். ஏன்னா அப்போஸ்தல நாளில் அந்த இடத்துல ஒன்று கூடின பொழுது அந்த பரிசுத்த ஆவி இறங்கின பொழுது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டது போல நம்ம சபையில் அந்த சமாதானம் பெரியதாய் காணத்தக்கதாக நீதியான அந்த சமாதானம் நடைபிக்கத்தக்கதாக சுவாமி என் தேவன் இறங்கும்படியாக எல்லாரும் ஒரு விசையாக ஒருமனப்பட்டு இந்த சமாதானத்துக்காக அப்பா எந்தெந்த காரியத்தில் நாங்கள் இருதரதாய் பிரிந்திருக்கிறோமோ சுவாமி எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீரல்ல வரச்சா ஒரு விசையாக இறங்கு வீராக அப்பா அதற்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சுயத்தின் எண்ணங்களையும் மாமிச எண்ணங்களையும் உலக எண்ணங்களை எங்கள் இருதயத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால் பிரிவினை உண்டாக்குகிற
எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளை சுட்டெரிக்கிற மலராபா சேதனமா நீதராதரபக்கரபா அப்பா உன் ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று உன் வசனம் சொல்லுகிறதப்பா ஒன்றாக்குகிற அந்த ஆவி இந்த நாளில கத்தாவே அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஊற்றப்படுவதாக பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படுவதாக இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக இயேசுவே எங்கள் கொடுக்கப்பட்ட ஐக்கியங்களிலே அந்த சமாதானம் தெய்வீக சமாதானம் எங்களிலே காணத்தக்கதாக சுவாமி இவர்கள் ஆவியினாலே இணைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக ஆவியானவர்கள் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக என் சபை மக்கள் ஆண்டவரே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் அந்த சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எங்களுடைய சமாதானத்தை கண்டு ஆண்டவரே பிற புற ஜாதியர்கள் ஆச்சரியப்படணும் ஆவியானவரே அதற்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா எரிச்சல் உள்ள ஆவிகளையும் போராமை ஆவிகளையும் வன்கண் ஆவிகளையும் நசரண இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே தெய்வீக சமாதானம் எங்கள் குடும்பங்களிலே தேவன் நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே அதை பறிக்க நினைப்பவன் யார் சுவாமி நீரே ரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து என் சபை ஒரு தெய்வீக சமாதானம் பெற்ற சபையாக மாத்திரமல்ல குடும்பங்களாக கணவன் மனைவியாக இந்த வேளையில ரச்சா எந்தெந்த சகோதரன் பிரிந்திருக்கிறார்களோ ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ ஒரு விசையாய் நினைவு கூறும்படியாய் இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால கேட்கிறோம் ஆண்டவரே ஆவியானவர் இறங்கி இப்போது அந்த ஆவியின் ஏவுதலை அந்த இருதயத்தில் உண்டாக்குவீராக அந்த இருதயங்கள் ஒன்றிணைக்கும்படியாக ஓ நீ கணமரபலமரபா ஆவியானவர் இணைத்து சமாதானத்தோடு ரச்சா நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக என் சபை மக்கள் குடும்பம் குடும்பமாக உம்மை வந்து சேவிக்கும்படியான ஒரு சமாதானத்தின் தேவன் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே நீ கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே கேள் உன் சந்தோஷம் நிறைவாகும்படி தருவேன் என்று சொன்னீரே எங்கள் வாய்களை விரிவாய் திறந்து கேட்டு இருக்கிறோம் என் கர்த்தர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே நீ செய்ய வல்லவர் ஆண்டவரே நீ செய்ததுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ரஜா என் தேவன் இந்த ஜபத்தை கேட்டு அப்படியே என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா இந்த வேலையில் கூட கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அடுத்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம் இப்போ இருக்கிற அந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகள் எவ்வளோ பேரண்ட்ஸ் அந்த இந்துல இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைங்களாம் அந்த செல்ஃபோன் கூடயே தான் இருக்காங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிப்பெல்லாம் மறந்துட்டாங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் சோம்பல் உள்ள ஆவியோட வீட்லேயே இருக்கும்பொழுது வேலைக்கு போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் எந்த பிள்ளைகளுக்குள்ள ஐயோ இது எவ்வளோ பெரிய மாற்றம் அண்ணன் அன்னைக்கு மெசேஜை சொல்லும்போது கூட இதன் விளைவுகளை நம்ம ஆண்டவரே காண்பதற்கு முன்பதாக நம்ம தேவன் எச்சரிக்கிற வேளையில் அந்த பிள்ளைகளுக்காக நம் பாரத் தோடு ஜெபிக்கிற வேலையில கர்த்த நம்ப பிள்ளைங்களை இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு விசேஷித்தவர் அவர் வைக்க வல்லவர் படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி எல்லாவற்றிலும் தேவன் விசேஷித்தவங்களா நம்மள பிள்ளைங்களை வைக்கணும்னா நம்ம பாரத்தோடையும் நம்ம பிள்ளைகளுக்காக உண்மையான அந்த பாரத்தோட கண்ணீரோட நம்ம ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் ஆண்டவரே அவர் மறவாதவர் நம்மை காட்டிலும் பிள்ளைகள் மேல அவர் அனுகிரகம் தருகிறவர் பாவியான நீ உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரிந்திரு பரம தகப்பன் எப்பேற்பட்ட நல்ல ஈவை வைத்திருக்கிறார் அதை நம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையில எபேசியர் 1:17 நான் வாசிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் இந்த ஆவி நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும் தேவனுடைய பிதாவின் மகிமையை அறிகிற ஞானத்தினுடைய தெளிவு நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும் இந்த வருஷம் வாக்குத்தத்தின்படியாக தேவனுக்கு எதெல்லாம் மகிமை சேர்க்கும் என்கிற அதை அறிந்து நம்ம பிள்ளைகள் அதை ஆராய்ந்து நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் அந்த ஞானம் நம்ம பிள்ளைகள் மேலே இறங்கணும் அந்த தெளிவு உண்டாகணும் ஏன்னா இந்த குழப்பத்தின் மத்தியில் இந்த உலகம் இருக்கிற சூழ்நிலைக்கு மத்தியில் அந்த தெளிவுள்ள பிள்ளைகளாக ஞானமுள்ள பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் இருக்கும்படியாக அதற்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் யாருன்னா ஒருத்தர் ஏவப்பட்டவங்க வந்து ஜெபிங்கம்மா ஆமாண்டவரே எங்களை தாங்கி மட்டும் சுமந்து வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆமாண்டவர் பிள்ளைகளுக்காக வருகிறோம் சொல்லப்பட்ட குறிப்பை அன்பின் கத்தில் ஒப்பு கொடுக்குறாராச்சா ஆமாண்டவரே பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அப்பா அப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படியாக எங்களை வளர்க்க வேண்டுமோ ஆமாண்டவரே நீர் கொடுத்த சுதந்திரத்தை நாங்கள் அப்பா இழந்து விடக்கூடாது ராச்சா
நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று
சொன்னீரே. நாங்கள் உம்மையே நம்பி திரும்பி உன் பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இரட்டிப்பான பலத்தோடு கர்த்தாவே, இரட்டிப்பான சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தீர்க்காயுசோடு ராஜா நீர் இங்கே கொண்டு வந்து ராஜா அவரிலே உன் சித்தமும் திட்டமும் விருப்பங்களும் நிறைவேற்றுவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீ அவருக்கு கொடுத்த தரிசனங்கள் பூரணப்படும்படியாக சுவாமி அவரை நீர் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மையும் அவரிலே பூரணப்பட ஆண்டவருடைய அனுகிரகம் அவர் மேலே இறங்கும்படியாய் தேவன் கிருபை செய்கிறதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரே கர்த்தர் பலப்படுத்தினபடியினால உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமை பெற்றுக்கோம். கொஞ்ச நாளாகவே இந்த வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் நம் சபையில் கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் வந்து எப்படிப்பட்டது என்பதை தேவன் கிருபையாக அவர் கொடுக்குற வார்த்தைகள் மூலமாக விசுவாசித்து நான் ஜெபிச்சுட்டு வரேன். சபையாக நாம் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய மகிமை அதில் விளங்க அவர் வல்லவராய் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாற மாட்டீராண்டவரே. எசப்பாவுமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதில் வந்து 6 முதல் 11 வரை ஆனால் நான் குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 6வது வசனத்தில் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, அது மாத்திரம் இல்லை, அதுக்கடுத்து 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். நம்ம ஊழியம் ஆவிக்குரியதா இருக்கணும். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக ஆவியினால் அனல் கொண்டு எழும்புகிறவர்களாக இருக்கணும். 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நம்ம ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியமாக, நீதியின் ஊழியமாக, ஆவிக்குரிய ஊழியமாக நம்ம சபையின் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வாக்கு பண்ணுகிறவர் வாக்கு மாற மாட்டார். தேவன் இந்த வருஷம் சொன்னது போல அவர் மகிமை வெளிப்படத்தக்கதாக ஆவியானவர் இறங்கும்படியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு கேட்கிற வேளையிலே தேவன் நம்ம சபையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் இறங்கும்படியாக ஆவியானவரே மனம் இறங்குங்கப்பா. 2 கொரிந்தியர்ல நீ கொடுத்த அந்த 3வது அதிகாரத்தில் கொடுத்த வார்த்தையின்படியாக என் சபையின் ஊழியங்கள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய ஊழியமாய் இருக்கும்படியாக ஒவ்வொருவரும் என் தேவன் அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு அனல் மூட்டுதல் ஒவ்வொருவருக்குள்ளே காணப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஊழியத்தில் மக்கின திரிகளாய் நாங்கள் இராதபடி ராஜா என்னை ஊற்றப்பட்ட தீவெட்டிகளாக அனல் கொண்டு எழும்பி பறக்கத்தக்கதாக சுவாமி. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே பெரியோரை முதியோரை நிரப்புங்க ராஜா, சகோதரன் சகோதரிகளை நிரப்புங்க, வாலிப கன்னியர்களை நிரப்புங்க, எங்கள் டீன்ஸ் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆவியினால நிரப்பப்பட்டு ஊழியங்களை செய்யும்படியாக தேவ ஆவியானவர் அபிஷேகிப்பீராக. நீ கொடுத்த ஊழியம் நீதிக்குரிய ஊழியமாய் கர்த்தாவே, அது அதிக மகிமை உள்ளது என்று சொன்னீரே. அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அந்த நீதியின்படி இருக்கத்தக்கதாக என் தேவன் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்கள் ஊழியங்களை கர்த்தாவே நிலைத்திருக்கிற ஊழியமாய் ராஜா, இது புதிய உடன்படிக்கையினுடைய காரியம் ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. அந்தபடி என் சபையின் ஊழியத்தை, என் சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீ நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்பா விசேஷமாக கர்த்தாவே, அப்பா கேபிள்னா குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே கேபிள்னா குடும்பத்தை ஆண்டவரே சகோதரனை நிரப்புவீராக, நீர் நிரப்புவீராக ராஜா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சாலமோன் உம்மிடத்துல வந்து இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் என்று சொன்ன பொழுது ஒரு விசேஷித்த ஞானத்தை நீ நிரப்புவீராக. ரேச்சல் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஏஞ்சல் சகோதரி செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அப்படியே அப்பா பெங்களூர்ல நடைபெறுகிற மைக்க
சகோதரர்கள் சகோதரன் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த வார்த்தையின்படியா இயேசுவின் ஜீவன உள்ள நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் சபையில் இருக்கிற உடன் ஊழியக்காரர்களை கர்த்தாவே நீ நிரப்ப வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக என் தேவன் நிரப்பி எடுத்து நீ பயன்படுத்தி நீ வெளிப்பட்டு நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகுவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் மறைந்து உன் நாம மாத்திரம் வெளிப்படும் தடியா ஆவியானவர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே அவர் ஆசீர்வதிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்தின் கனிகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். எத்தனையோ பேர் இந்த கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டு இருப்பாங்க. ஐயோ, நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ வயது ஆயிடுச்சேன்னு. கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தா அந்த விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிற அந்த சகோதரிகளுக்கு நம் ஜெபிக்கிற வேலையை, அந்த சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும், நம் ஜெபிக்கிற வேலையில் அவங்க விசுவாசம் இன்று கட்டப்படணும். ஏன்னா விசுவாசத்தில் நிறைய பேர், ஏன்னா காலங்கள் கடந்து போகும்பொழுது அவங்களையும் அறியாமல் அந்த அவிவிசுவாசம் வந்துடும், சந்தேகம் வந்துடும். இதை விட நம்மளுக்கு இனிமே இது நடக்காதான்ற ஒரு மனத்தளர்வு வந்துடும். அப்படி இருக்கிற சகோதரிகளுக்காக இன்று தேவன் அந்த விசுவாசத்தை ஊன்றி கட்டி, யாரெல்லாம் நம்ம சபையிலையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே என்று அந்தரங்கத்தில் கதறி கொண்டிருக்கிறவர்களையும் நம்மிடத்தில் அநேக பேர் வேண்டுதல் சொல்லி இருக்கிறாங்க இதற்காக ஜெபிங்கன்னு, அவர்களையெல்லாம் நினைவு கூறும்படியாக இந்த வேளையில ஆண்டவரே அந்த கர்ப்பத்தின் கனிக்காக ஒருத்தர் ஏவப்பட்டவங்க வந்து ஜெபிங்கம்மா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே ஒரு மனமாக ஒரு சிந்தை உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு ஆண்டவரே அப்பா எஸ்அப்பா அநேக வருடங்கள் ஆண்டவரே குழந்தை இல்லாத ஒரு அப்பா சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கு கத்திருந்த நாளில் ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்படே. ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆண்டை அப்படியா இந்த பிள்ளைகளை கத்தாவே ஒரு மகிழ்ச்சிக்குள்ள பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்படே. நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைவாக கொண்டு
கொடுக்கும் ஆண்டவரே சோத்திரிக்கிறையா. ஆவியானவர் நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. அப்பா அழுது கொண்டிருக்கிற இந்த சகோதரிகளை கத்தர் சந்தித்து கத்தர் அப்படியா இந்த வருடங்களிலே கத்தர் அதிசயத்தை செய்த ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோச்சினுள்ளே தகப்படே ஆமென். கத்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் விசுவாசத்தை தேவன் ஊஞ்ச பண்ணி அவர்கள் பிள்ளையின் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அனுகிரகம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரசவத்துக்காக காத்திருக்கிற ஸ்திரீகளுக்கு எபிரேய ஸ்திரீகளுக்குள்ள பலனை கொடுத்து தேவன் குழந்தையின் தாயின் சுகபத்திரமாய் பெற்றெடுக்க கிருபை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்திற்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறாய். நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எஸ்ரா 7:6 சுவாமி கர்த்தரின் கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்ற வார்த்தையின்படியாக நம்முடைய போதகர் மேலையும் போதகர் ஐயாவுடைய குடும்பத்தார் மேலையும் அந்த எஸ்ராவின் கரம் இருக்க வேண்டும். ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக கர்த்தாவ நம் சபை மக்களோடு அந்த கரம் இறங்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல நமக்கும் ஒவ்வொருவருக்கும் இதுல பங்கு இருக்கிறது. அதனால எஸ்ராவின் கரம் என் சபையில் உள்ள ஒவ்வொரு மேலும் இறங்கி நம்ம ஆலயத்திற்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்களில தேவன் கேட்டு பதில் செய்யத்தக்கதாக சுவாமி அப்பா இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்திலான நாங்கள் வருகிறோம் ஒருமித்து கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக கர்த்தாவே ஆண்டவரே பெரியதாக இருக்கலாம் சுவாமி ஆண்டவரால் உன் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று உன் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எல்லா உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் உம்முடையதா ஆண்டவரே, உலகத்தின் பொக்கிஷங்கள் உம்முடையதா ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து இப்பொழுதே ஜீவன் உள்ள இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா பண தேவைகளை ஆண்டவரே இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால சந்திக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பொருள் தேவைகளை கர்த்தர் இப்பொழுதே ஜீவன் உள்ள இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால மனுஷ சகாயங்களையும் அப்பா தயவுகளை கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தாரின் கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. என் சபையில் உள்ள மக்கள் ஒவ்வொரு கரங்களை நீ பலப்படுத்தி கர்த்தருக்கென்று உற்சாக மனதோடு கொடுக்கிற ஜன எழும்ப பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவியானவரே கிருபை தருவீராகப்பா. அந்த மனப்பூர்வத்தையும் உற்சாகத்தையும் அனல் முட்டி எழுப்பிவிடுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசையா ஆலயத்தின் கட்டுமான இடத்தினுடைய கர்த்தாவே உன் வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அந்த இடத்தில் சுற்றிலுமாக உன் ஆவியானவர் உலாவுதலையும் பிரசன்னத்தினால நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அங்கு வேலை செய்கிற ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. வேலை செய்கிறவர்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி அப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பெல ஆரோக்கியத்தை என் தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே அந்த ஞானத்தையும் தெளிவையும் அந்த ஆவியையும் அறிவையும் தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உன் சித்தத்தின்படியே உன்னுடைய பிளான்ஸின் படியே ரஜா மோசை எப்படி எல்லாவற்றையும் நீ அளவுகோல் காட்டினீரோ அந்தபடியே செய்து முடித்தது போல கர்த்தாவே இந்த சபை நீ காமிச்ச பிளான் படி கர்த்தாவே இருக்கத்தக்கதாக சுவாமி அதற்கு கிருபை பாராட்டுங்க ரஜா. ஆண்டவரே வேலை காரியத்துல ஒரு ரூபாய் கூட நஷ்டம் அடையாதபடி சுவாமி தேவனுடைய அனுகிரகம் அதுல இறங்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உனது கரம் பராக்கிரமம் செய்யும் ஆண்டவரே அந்த கரம் இறங்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அங்கு வேலை செய்கிற ஒவ்வொருவர்களும் ஜீவனுள்ள நாம ஆண்டவரே தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் ஒவ்வொருவரோடு பேச வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே கிருபை பாராட்டுவீராக அப்பா. ஆலயத்தின் கட்டுமான பணிகளை அப்பா குறித்த நேரத்திலே முடித்து கர்த்தாவே வருகிற புரு வருஷத்துல கர்த்தாவே நாங்கள் அங்கு ஆராதிக்கும்படியாக சுவாமி என் தேவன் எல்லா அனுகூலங்களை ரச்சா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ வாய்க்க பண்ணும்படியாக என் சபை ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. இதற்கு விரோதமாய் திறக்கிற எல்லா நாவுகளையும் இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால நாங்கள் சபித்து கட்டுகிறோம் ஆண்டவரே. இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எரிச்சலின் ஆவிகள் போராமையின் ஆவிகள் வன்க நாவிகளின் மீது ஜீவனுள்ள ரத்தத்தை ஊற்றி இயேசுவின் நாமத்தினால் அதமாக்குகிறோம் ஆண்டவரே. ஏசையா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆலயத்தினுடைய விண்ணப்பங்களை கேட்டு என் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட கர்த்தாவே
நாம் இன்னொரு ஜப குறிப்பாக வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காகவும் சுகத்துக்காக வேண்டி காத்திருக்கிற ஜனங்களுக்காக, ஏன்னா தேவனுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம சிலுவையில் அவர் தேவன் நம்ம வியாதிகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் சுமந்து தீர்த்தார். அந்த தழும்புகளால் உண்டாகக்கூடிய சுகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். யாக்கோபில் சொல்லியிருக்கிறது போல விசுவாசமுள்ள ஜபம் பிணியாலை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படியாக இந்த சுகத்துக்காக இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நம் தேசங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கத்தக்கதாக இதற்காக ஏவப்பட்டவங்க ஒருத்தர் வந்து ஜெபிங்கம்மா, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், நல்ல சுகம் வரணும், இந்த வைரஸ்கள் எல்லாம் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினால் அழிக்கப்படணும். ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளில ஒரு சுகம் காணப்படணும், அந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கணும். எந்த வியாதியோ இப்போ கூட புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க, புதுசாக வரப்போகுது, அதெல்லாம் எதுவும் அந்த கடைசி காலத்தின் கொள்ளை நோய்கள் நம்ம வீடுகளை அணுகக்கூடாது, நம்ம சரீரங்களை தொடக்கூடாது. கர்த்தர் அப்படி வேலி அடைக்கும்படியாக சுகத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபிங்கம்மா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆவியானவரே சப்பா இந்த வேலைக்காகவும் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே நீர் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காகவும் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபைக்காகவும் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீ நடத்த போவதற்காகவும் நன்றியோடும் துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே சப்பா நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த சுகவினத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த வேலையில் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸைக்காக நாங்கள் இந்த வேலையிலே செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பா இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் நீர் அழித்து போடும்படியாய் நாங்கள் இந்த வேலையிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சப்பா உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே ஒவ்வொருவர்களுக்காய் ஆண்டவரே பரவிக்கொண்டு இருக்கிறது ராஜா. இதை ஆண்டவரே முற்றிலுமாய் நீர் அழித்து போடும்படியா இந்த வேலையிலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே நீர் இரக்கமும் தயவும் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் நீர் ஆண்டவரே ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஏசப்பா நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றியோடும் துதிக்கிற ராஜா. இந்த வைரஸினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வேதனையில் படுத்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே நீ சுகமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே முற்றிலுமா ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலே இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே எங்கள் தாசனர் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அவர் படுக்கையெல்லாம் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில் ராஜா உம்முடைய ரெட்டிப்பான பலன் அவர் மேலே இறங்கும்படியாய் நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீ தந்தருள்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் ஊழியக்காரர்கள் சுகத்தை நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் தாசனருக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக நம் தேசத்துக்காக நம்ம ஒருமனப்பட்டவர்களாக எல்லாரும் ஜெபிக்கலாம். லேவியர் மகத்தில் பார்த்தீங்கன்னா 25:17-18 இருக்கும். தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடந்தால் அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நம்ம தேசத்தில் நம்ம சுகமாய் குடியிருக்கணும்னா சூழ்நிலைகள் எப்படி போனாலும் சரி, எந்த பஞ்சம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த வேலை இல்லைன்ற கஷ்டம் வந்தாலும், நம்முடைய வீடுகளில் இதை அணுகாமல் இருக்கணும்னா தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவர்களாக, நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறவங்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் அதை அணுகாது நம்ம அப்படிப்பட்டவங்களாக உருவாகும்படியாகவும், அது மாத்திரம் இல்லை, இந்த வேலையில் நம் தேசத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அரசியல்வாத
பாவிகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தலைவர்களை தேவன் கொண்டு வரணும். அவருடைய நியாயங்களின்படியும் நீதியின்படியும் நடத்துகிற அரசாளுகிறவர்களை கொண்டு வரணும். தேவன் அப்படி கொடுத்தா நம்ம தேசத்தில் எந்த வறுமை இருக்காது, எந்த பஞ்சம் இருக்காது, எந்த கொள்ளை நோய் இருக்காது. இதற்காக நம் ஏவப்பட்டவங்களா ஒருமித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களுக்கு ஒரு விசையாக ஆண்டவரே உன்னாமம் தரிக்கப்பட்ட உன் பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே கர்த்தாவே பயப்படுகிற பயத்தில் எங்களிலே குறைவு இருக்குமானால் ஒரு விசையா எங்களை மன்னிக்க வேண்டும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆவியா நாமா நிக்கானாதானாலாபாலாஷாதானாமா அப்பா நீர் இறங்கி கர்த்தாவே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே எங்கள் உரியன் தெரியாமா நிக்கானாதாராபா ஷாதாராபாரவா தேவ பயத்தை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா, எங்கள் குடும்பங்களிலே ஊற்றுங்கப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த தேவ பயத்தை ஊற்றுங்கப்பா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா அவருடைய கட்டளை நியாயங்களை கர்த்தாவே கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. இன்னும் அதிகமாய் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில என்ன வந்தாலும் எடுந்தண்ணாமா நீக்கானாதாராபா ஷாதாராமாரபா அப்பா ஆண்டவரே அந்த வார்த்தையில் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் சுவாமி ஆண்டவரே அந்த மனதோடு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று நீ வாக்கு பண்ணுகிறீரே சுவாமி. அப்பா எங்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் வீடுகளிலே இந்த வார்த்தை நிறைவேறட்டும். ஊழியக்காரர்கள் குடும்பங்களிலே இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. உடன் ஊழிய ஆட்களில் ஆண்டவரே அவர் குடும்பங்களிலே நிறைவேறட்டும். பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவரிலும் இந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் கிருபை செய்வீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. என் தேசத்து தலைவர்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. அப்பா அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கத்தக்கதான தலைவர்களை கொண்டு வாங்க, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை கொண்டு வாங்க, அப்படிப்பட்ட ஆபீசர்களை கொண்டு வாங்க, அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களை கத்தான் நீக்கான அதுரியினாலாமா ஏசையா கொண்டு வரும்படியா இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. உனக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கும் என்று சொன்ன தேவன் அல்லவா ராஜா? அந்த பயங்கரமான தேவனை கத்தாவே அவர்கள் ஒவ்வொருவரும் இருதயங்கள் நடுங்க வேண்டும் ஆண்டவரே. அந்த தேவனம்மா நீக்கானாதாரலவா ஓர் நீக்கானாதாரலவா ஷதரவா அவருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இருதயத்திலும் பற்றிப்பறவா நீக்கானாதாரலவா இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேசத்து மக்கள் எத்தனையோ பேர் துன்பத்தில் இருக்கிறார்கள்ப்பா. அப்படி இராதபடி இந்த தேசம் சுகமாய் குடியிருக்கத்தக்கதாக ராஜா ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து இந்த தேசத்தை ஆசீர்வதியும். இழந்து போன எல்லா நன்மைகளை நாங்கள் இரட்டத்தன்மையாய் பெற்றுக்கொள்ள, அந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளில் நம்மளுடைய போதகருக்காக நம்ம ஜெபித்தோம். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவர் சீக்கிரத்தில் வீடு திரும்ப வேண்டும். ஆண்டவர் பலப்படுத்திட்டு வருகிறார். ஒரு வாழ வயது உள்ளவர் போல கர்த்தர் அவரை மாற்றும்படியாய் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஒரு நிமிஷம் கூட அவருக்காக நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் எல்லாம் துதிகளை ஏறெடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுங்க. ஆண்டவர் எளிமையானவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவர் மறக்காத தேவன், அவர் அங்கீகரிக்கிற தேவன், அவர்கள் ஜெபத்தை அற்பமாக எண்ணாத தேவன். இந்த நாளில் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கே எல்லா கனம் ஆண்டவரே, உமக்கே எல்லாம் துதி ஆண்டவரே. தகப்பனே நீர் உம்முடைய தாசன் இல்லப்பா, நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அவருக்கு வேண்டிய ஒரு பலனின் கிருபையினை தருவீராகப்பா. நாங்கள் நம்பிக்கையோடைய சிறைகளையாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் திரும்புகிறோம் அப்பா. இரட்டிப்பான நன்மை அவருக்கு நீ தாரும் ஆண்டவரே. இன்றைக்கே தருவீராக ராஜா. உமால் கூடாதது ஒன்றுமில்லப்பா, உமால் ஆகாது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவே இந்த நாளில் ஆண்டவரே நீர் அவரை பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பரிபூர்ண ஒரு விடுதலை உண்டாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உச்சந்தலை உள்ளங்கால் மட்டும் கத்துடைய ஆவியானவர் இறங்குவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு அவயங்களை தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவர். ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவர் இந்த நுரையீரலை கத்த சுகமாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தெய்வீக சுகத்தை அனுபவிக்க உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவர் உம்முடைய வலது கரமே பராக்கிரம செய்யும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே.
நம்முடைய கரத்தினால் ஆண்டவரை தொட்டு புதிதாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. பஷகுதுர பலரந்தலரா மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரை உயிர்ப்பித்து கொண்டு வருவீராக ராஜா ஆண்டவரே. எல்லாவே எங்களை தொடுவீராக, கால்களை மான் கால்களை போல் ஆக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனை நீக்குவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மை துதிக்கிறோம். அவர் சாப்பிட ஆகாத்தை நீ ஆசீர்வாதம் பலப்படுத்தும். கிருபைக்குள்ள வைத்துக் கொள்வீராக சுவாமி. தீர்க்காயசை கட்டளையிடுவீராக. நம்முடைய ஜீவன் பரிபூர்ண படுமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அற்புத, நீர் அதிசயம் செய்கிறவர் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாள் நம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து நீர் கொண்டு வர வல்லவராயிருக்கிறீரப்பா. நீர் நிறுத்த வல்லவராயிருக்கிறீராஜா. உமக்கே கனம் மகிமை துதி உண்டாவதாக சுவாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமதாபனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் போகும். 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். நம் தேவன் யாருனா வாக்கு பண்ணுகிற தேவன். அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். நம்மளை கைவிடாமல் அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நம்பிக்கையெல்லாம் உடைந்து போவோம் எப்பொழுதும் மனுஷரை நம்பும் பொழுது. ஆனால் நம் தேவனை நம்புவோமானால், தேவனை நாம் சார்ந்து கொள்வோமானால், நம் தேவன் ஒரு பொழுதும் நம்மளை கைவிடாதிருக்கிற தேவனாக இருக்கிறார். 3 வழிகள் கர்த்தர் எப்படி நம்மை கைவிடாமல் இருக்கிறார் என்று சொல்லி எஸ்ராவின் புஸ்தகத்தில் 9:9 நாம் கவனிப்போம். வாசிங்க. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்போன அதை புதுப்பிக்கும் படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். முதலாவது வழி வந்து உயிர் கொடுக்கிறார் என்று சொல்லும் போது அது நம்மளுடைய ஜீவனை குறிக்கிறதல்ல, அது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கிறது. நமக்குரிய ஒரு எதிர்காலத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. இங்கே வந்து உயிர் என்னும் போது நம்ம வந்து நம்மளுக்குள்ளே இருக்க சுவாசத்தை நாம் நினைப்போம். அதுவல்ல, அவர்கள் எல்லாரும் அடிமைத்தனத்தில் எப்படி இருந்தாங்கன்னா உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன இருந்துச்சுன்னா உயிர் இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன இல்லை வாழ்வாதாரம் இல்லை, அற்றுப்போன ஒரு சூழ்நிலை அவங்க காணப்படுகிறாங்க. இங்கே எஸ்ரா சொல்கிறாரு, அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் தேவன் எப்படி இருக்கிறார், எங்களுக்கு உயிர் கொடுக்கிறார் என்று ஆண்டவரை பற்றி அவர் சொல்கிறார். எப்படி அவங்க வாழ்வாதாரம் இருந்தது என்று பார்ப்போமானால், அவர்கள் வந்து ஒரு சிறையிருப்பில் அவர்கள் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அவங்க காணப்படுகிறாங்க. அவங்களுடைய நாட்டை இழந்து போனார்கள், வீட்டை இழந்து போனார்கள், மனைவி பிள்ளைகளை சில பேர் இழந்து போனார்கள், சில பேர் வந்து தங்களுடைய ஆஸ்திகள் சொத்து தங்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும் என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. எப்படி இழந்து போனாங்கன்னா, இவங்களை அடிமையாக கொண்டு போகும்போது மற்றவர்கள் அவளுடைய பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, திருடியிருப்பாங்க, எல்லாவற்றையும் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஒரு நிலைமையில் அவர்கள் அந்த தேசத்துக்கு இருக்காங்க. வெறும் கையாக அவர்கள் அந்த சத்ருவினுடைய பிடியில் அவர்கள் அகப்பட்டார்கள். அவர்களுக்குன்னு உரிமை கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய எல்லா ஆஸ்திகளும் அந்நியருடைய சொத்தாக மாறிட்டு அந்த நிலைமையில தான் காணப்படுகிறாங்க. யூதர்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியர்கள் கையில் அவங்க அகப்பட்டத சில டாக்குமெண்ட்ரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாவற்றையும் அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, பறித்து கொண்டாங்க. அவங்களோட ஷூ சாக்ஸ் எல்லாம் எது இருக்குதோ, அவங்களுடைய பொக்கிஷங்கள், அவங்களுக்கு தங்கம், அவங்களுக்கு வெள்ளி என்னென்ன சேகரித்து வைத்தார்களோ அதெல்லாம் அவங்க மொத்தமாக என்ன பண்ணுவாங்க, உருவி அவங்கள வந்து உதவாதவர்களாய் அவர்களை மாற்றி அவர்களை என்ன பண்ணாங்க, கைவிடுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டாங்க யூதர்கள். அதே போல தான் அந்த காலத்துலேயும் இந்த யூதர்கள் வந்து அடிமைகளாக மாறுகிறார்கள். வேலையை தெரிந்து கொள்ள முடியாது அவங்களுக்குன்னு, அந்த நாட்டில் ஒரு வேலையை அவங்க தெரிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்லப்படுகிறதோ அதை அவர்கள் செய்ய வேண்டும். சுதந்திரமே இழந்து போனார்கள். அவர்களுடைய கனம், அவர்களுடைய மகிமை எல்லாவற்றும் இழந்து போகிறார்கள். சுய மரியாதை அவர்கள் இழக்கிற சூழ்நிலையாக இருக்கும். அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு யாருனா உதவுவார்களா என்று சொன்னால், யாருமே அங்கே உதவி செய்ய மாட்டாங்க. அந்நிய ஜனங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க.
அவங்க கிட்ட என்ன இருக்கிறதுன்னு பறிக்க தான் அவர்கள் முற்படுவார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு விசாரிக்க யாரும் இல்லை, கவனிக்க யாரும் இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் காணப்படுகிற இந்த நாளில் தேவன் எப்படி இருந்தார், அவர் ஒரு பொழுது அவளுக்கு கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன தேவன் அவளுக்கு கைவிடாமல் இருந்தார் என்று சொல்லி எஸ்ரா சொல்கிறது நாம் கேட்குறோம். எங்கள் அடிமைத்தனத்தில் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கவும் செய்தார். இங்கே இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுதும் பாரோன் வந்து அவங்க பிள்ளைகளெல்லாம் அவன் கொன்று போட்டான். அவங்களால் சகிக்க முடியாத காரியங்களை அவன் என்ன பண்ணான்னா அவங்களுக்கு வேலையில் கொடுத்தான். அவங்களே எல்லாம் செய்யணும், எல்லா வேலைகளிலும் நசுக்கினான். அவங்க ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எங்களை நீர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே என்று கெஞ்சிற அளவுக்கு சிவந்த சமுத்திரத்தில் வந்து அவர்களை துரத்தி கொண்டு வந்து அவங்களை வந்து எப்படியாவது மடங்கடிக்கணும்ன்று ஒரு வெறியோடு என்ன பண்ண தொடர்ந்து வந்தான் என்று நாம் பார்க்குறோம். ஆனாலும் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை. அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் கத்தர் அவர்களோடு என்ன பண்ணார், கூட வந்தார். தேவன் எப்படி இருந்தார்னா ஒரு தகப்பனை போல அவர்களை சுமக்கிறவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் இந்த சூழ்நிலையில் காணப்படலாம். நம்மளுடைய நண்பர்களை நம்பி இருக்கலாம், இல்லைன்னா நம்ம உற்றார் நம்மளுடைய சகோதரர்களை நம்பி இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையே அற்று போன ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அழுது கொண்டு இருக்கலாம். கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய காரியத்தை சொல்கிற கத்தர் உங்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். உங்களை எதிர்கால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்வாதாரத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களை அறிந்தவர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் தேவன் நம்மை ஒரு பொழுதும் கைவிடாத தேவன். நமக்கு வேண்டிய பரிபூர்ண ஜீவனை அவர் கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம், திருடம் கொல்லும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றிற்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற இந்த நாளில் நமக்கு எதற்கும் பயம் தேவையில்லை. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உயிர் கொடுக்கிற தேவன். எப்படி உயிர் கொடுக்கிறீர்னா எங்கள் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தார் என்று சொன்னால், ஆண்டவர் வந்து அந்த ராஜாவுடைய கண்கள் என்ன கொடுத்தாரு, தயை கொடுத்தார். தயை கொடுத்து ஆண்டவர் அவர்களை வாழ்வாதாரத்தை கத்தர் ஆசீர்வதித்தார் என்ற இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார்னா ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் செய்த அதே ஜெபத்தை நாம் இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் ஜெபித்தார். இந்த நாள் நாம் அந்த ஜெபத்தை நாம் செய்வேன், ஆண்டவரே நீ ஆத்மா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி செய்வீராக என்று நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம் தேவன் நம்மை கைவிடாமல் நமக்கு வேண்டிய ஒரு உயிரை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். 30:5 நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமை பொழுதே, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இந்த நாளில் கைவிடாமல் இருந்து ஆண்டவர் தயவு எப்படி கொடுக்குறாருன்னா ஆயுள் காலம் வரை ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆதாரம் இல்லைப்பா, நிற்கதியாய் நிற்கிறேன், எனக்கு ஒரு தேவைகளுக்கு கூட நான் எங்கேயுமே போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கேன். நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா, ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆயுஸ் நாட்கள் முடியும் வரையே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு வருமானம் வரும். இப்போ கூட கவர்மெண்ட் ஜாபில் 58 முடிஞ்சால் பென்ஷன் கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை பென்ஷன் கொடுக்காமல் அவ்வளோதான். இப்போ இருக்கிற வேலைகள்லாம் அப்படி இருக்கானா, கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தூரம் உயிரோடு இருக்கிறீங்களோ 58 வரைக்கும் உயிரோடு இருந்தால் அந்த உடைய பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணலாம் அனுபவிக்கிறான். ஆனால் ஐடி கம்பெனியெல்லாம் நம்பவே முடியல. இப்போ நம்மளுடைய பிள்ளைகளை பார்ப்போமானால் இன்ஜினியரிங் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இன்ஜினியரிங்களுக்கு வேலை இல்லை, அதே போல் டாக்டர்ஸ்க்காக படிக்கணும் சொன்னாக்கா டாக்டர்ஸ் பெறுகிறாங்க. இப்போ கொரோனாக்கு எந்த டாக்டருமே வேலைக்கு போகிறதுக்கே
பயப்படுறாங்க. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையில தான் நாம் வாழுகிறோம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னா, ஆண்டவர் நம்மளை கைவிடாது இருந்து ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வேண்டிய நன்மை அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இதனால் தேவன் தான் நமக்கு ஆதாரம், அவர் கைவிடாத தேவன். ரெண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது அதே இஸ்ராயின் புஸ்தகம் 9:9 பார்க்கிறோம், எங்கள் அடிமை தனத்தில் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். இங்கே பார்க்கும் ரெண்டாவது குறிப்பாய் நாம் பார்க்கும் பொழுது, எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை என்ன பண்ணுறாராம், புதுப்பிக்கும்படி. இந்த நாளில் பாழாய் போன காரியங்களை நம் தேவன் என்ன பண்ணுகிறான்னா, புதுப்பிக்கிற தேவன். இதெல்லாம் வந்து உபயோகமற்றதாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ, கத்தர் அதை என்ன பண்ணுறாருன்னா, கத்தர் அதை வந்து பாழாய் போனதை கத்தர் திரும்பவும் புதுப்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிற நம்ம பார்க்குறோம். புதிதாக ஒரு கட்டடம் வந்து ஈஸியாக கட்டிடலாம், ஆனால் அதே ஒரு பாழாய் போன ஒரு கட்டிடத்தை திரும்ப கட்டணும் என்று சொல்கிறது வந்து ஒரு லேசான காரியமே இல்லை. அதை சீர் அமைத்து கட்ட வேண்டும். இங்கே இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பழைய வீடு ஒன்று இருந்தது, அந்த வீட்டு மேலே தான் அந்த கட்டிடத்தை என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. அப்போ வந்து அந்த வீட்டை வந்து அந்த அஸ்திபாரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே கட்டடம் கட்டணும்னா அதுக்கு வேண்டிய ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா பீம்ஸ் போடணும். சீரமைப்புன்றது வந்து லேசான காரியம். அது முதலாவது எப்படி இருக்கும்னா, காலங்களை எடுக்கும், விடாமுயற்சி வேண்டும், நல்ல எஃபர்ட் எடுத்து என்ன பண்ணணும், அதை செய்யணும். உடைந்து போன கற்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்றது ஒரு கடினமான வேலையாக இருக்கு. ஆனால் இங்கே பார்க்குறோம், அந்த வேலை யார் செய்கிறான்னா, நம் தேவனாகிய கர்த்தரே செய்கிறார். இந்த நாளில் 1:4:22 பார்த்தீங்கன்னா, சாலமோன் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அந்த தேவனுடைய ஆலயத்தை வந்து அவர் சாதாரணமாக கட்டலை, அவர் வந்து மகிமை உள்ள பெரிதான ஒரு ஆலயமாக என்ன பண்ணார், கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வாசிங்க 1:4:22 வாசிங்க. தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் எப்படி இருக்கும், சகல தேசம் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே சாலமன் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார், அதுவும் பெரிய ஒரு ஆலயமாக அவர் என்ன பண்ணுறாரு, கட்டுகிறார். இந்த ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அதுக்கு எடுக்கப்பட்ட வருஷங்கள் எத்தனை வருஷம்னு சொன்னால், 7 ஆகிவிட்டது இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க. இந்திய ரூபாயின் மதிப்பில் எவ்வளோ செலவழிந்தது என்று பார்க்கும்பொழுது 450 கோடி ரூபாய் என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணியிருக்காங்க. அந்த ஆலயத்தை பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், தேவனுடைய மகிமை கீர்த்திக்கு உடையதாக விளங்கும்படியான ஒரு பெரிதான ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயத்துக்கு வேலை செய்தவர்கள் எவ்வளோ பேர் என்று சொன்னால், 180,000 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலயத்தின் வேலைக்காக அவர்கள் வேலைகள் செய்கிறார்கள். ஆனால் இவ்வளோ பெரிதாய் கட்டின அந்த ஆலயத்தை சுக்குநூறாக உடைத்தது யாருன்னு சொன்னால், நம்ம நேபுகாத்நேசார் ஒரு சத்ருவாய் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை சிறைப்படுத்தி அந்த ஆலயத்தை என்ன பண்ணார், முற்றிலுமாய் அழித்தார். அப்போ அந்த ஆலயத்துடைய மகிமையெல்லாம் அது என்ன பண்ணுச்சு, எடுத்து போட்டார். அதில் இருக்கிற பொக்கிஷங்கள், அதில் இருக்கிற எல்லா நன்மைகளும் என்ன பண்ணார்னா, சூறையாடி அவர் எடுத்துக்கொண்டு தன் தேசத்துக்கு போயிட்டார். அந்த ஜனங்களையும் அடிமை பண்ணி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிலம் கூட இல்லாதபடி அவர் என்ன பண்ணார்னா, அவங்களை கொண்டு போய் தன்னுடைய தேசத்தை அடிமையாய் வைத்து கொண்டார். அவர்கள் ஒரு தோல்வியுற்ற ஒரு நிலைமையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த அந்நிய தேசத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி எஸ்ரா சொல்கிறாருனா, எங்கள் தேவன் என்ன பண்ணுவார், பாழாய்ப்போன காரியங்கள் என்ன பண்ணுவார், புதுப்பிப்பார். அது வந்து சுலபமாக செய்கிற ஒரு காரியமே அல்ல. அவங்க அடிமை தனத்தில் இருக்கிறாங்க, அவங்க அந்த நிலைமையில் அவர்களால் என்ன பண்ண முடியாது, இந்த காரியத்தை அவர்களால் இவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஏன்னா இவ்வளோ செலவிட்டு அது கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கடினமான சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார், நான் கைவிடாமல் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவளுக்கு அறம் அவர் மேல் இருந்து அந்த ஆலயத்தை நடப்பித்தது என்று பார்க்குறோம். எப்படி நான் சத்ருவை எழுப்பி அந்த ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் ஒரு கரத்தை
நீட்டினார். கர்த்தர் கிருபை செய்தார். கைவிடாமல் ஆண்டவர் அந்த கிருபை அவர்களுக்கு கொடுத்தார். ராஜாவின் சமூகத்தில் ஒரு தயவு கிடைக்கும்படி செய்து ஆண்டவர் அந்த ஆலயத்தை திரும்பவும் கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம் தேவன் எப்படி இருக்கிறார்னா, அவர் பாழாய் இருக்கிற காரியங்களை திரும்ப கட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிற சிறந்த சீரமைப்பாளராய் நம் தேவன் வேலை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் அவரிடத்துல நாமை ஒப்புவிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பாழாய் இருக்கிறதோ, நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் சீரமைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறதோ, கர்த்தர் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமயமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உலகமே எப்படி இருந்ததுன்னா, முதலாவது உலகம் வந்து வெறுமையாய் காணப்பட்டது, ஒழுங்கின்மையாய் காணப்பட்டது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த உலகத்தை கர்த்தர் நாம் வசிக்கும்படி அதை செய்தார். நமக்கு வேண்டிய ஒரு நன்மையானதாய் கர்த்தர் மாற்றினார். அதை வந்து ஆண்டவர் திரும்பவும் அதை என்ன பண்ணார்னா, புதுப்பித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், உண்டாக்கி அது நல்லது என்று கண்டார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார், அதை வந்து நன்மையானதாய் மாற்றுகிறார், அதை நல்லது என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக அதை என்ன பண்ணுறார், கொடுக்கிறார். இந்த நாளிலும் பாழாய் போகிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவர். அவர் எடுத்து அதை என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு நன்மையாக மாற்றுகிற தேவன். அவர் கைவிடாமல் இதை வேலையை அவர் செய்கிறார். நீங்கள் ஏசாயன் புஸ்தகம் 60:10 பார்க்குறோம், 15:2 முதலாவது 10 வசிங்கள், அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். ஆண்டவர் எப்படி இருக்காரு, அவருடைய கிருபையினால் நமக்கு இறங்குகிற தேவன். அப்போ இந்த நாளில் ஒரு தயவு கொடுக்குறார் ஆண்டவர். தயவு எப்படிப்பட்டதான், ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். நம்ம கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலை காணப்படும், அந்த பாழாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவர் ஒரு கம்பேஷனல் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இறங்கி நமக்காக என்ன பண்ணுறதுதான், அது புதுப்பிக்கிறது. ஆண்டவர் இறங்கி நமக்கு கிருபை கொடுக்குறார். இங்கே பார்க்குறோம், கோரேஸ் ராஜாவை எழுப்பி இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கிருபை பாராட்டுகிறார். அந்த ஆலயத்தை புதுப்பிக்கும்படி ஆண்டவர் அந்த கிருபை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். யாரை கொண்டாவது ஆண்டவர் ஆளாய் போன அந்த வாழ்க்கையை திரும்ப கட்ட அவர் வல்லவர். நேற்றைய தினத்தில் கூட ஒரு சகோதரி நம்மளுடைய ஆலயத்துக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவர்கள் என் கணவரோட தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த சாட்சியை கேட்ட பொழுது எனக்கு ஒரு ஆதாரமாக இருந்துச்சு. கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒரு கணவரால் கைவிடப்பட்ட, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளைக்கு நான் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும், நான் நம்பி நான் ஒருத்தரும் எனக்கு என்ன பண்ணல, உதவி செய்யவில்லை, ஒத்தருமே எனக்கு செய்யலை. ஆனால் ஆலயத்தை கட்டும்படியாக நான் என்னுடைய மாங்கல்யத்தை நான் என்ன பண்ணேன்னா வைத்தேன். அவங்க ஹிந்து, அவங்க மாங்கல்யத்தை வைத்து ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா கொடுத்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை எனக்கு கொடுத்தாரு. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆனால் என் தேவன் என்னை கைவிடாதிருந்து நான் ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுத்தேன். அப்போ அந்த சாட்சியை கேட்டேன், ஆண்டவருக்குள்ளே நான் கழிக்க வந்தேன், ஆண்டவரே நீர் எவ்வளோ ஒரு நல்ல தேவன். அவங்களுக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது ஒருத்தரும் அவங்களுக்கு உதவி இல்லை, சொந்தமோ பந்தமோ யாரும் உதவி இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணி கொடுத்தேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சாட்சியாக சொன்னார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அதை செய்ய வல்லவர். நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிற 15 பார்க்கணும், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆண்டவர் நம்மளை தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாக வைக்கிற தேவன். நம்ம நெகிழப்பட்டதாக இருக்கலாம், கைவிடப்பட்டதாக இருக்கலாம், ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்தால், யாருமே நமக்கு வாழ்க்கையில் கடந்து வந்து உனக்கு உதவி செய்கிறேன்னு வரல, ஆனால் நம் யாருன்னா நம் தேவன் ஒருவர் கைவிடாமல் இருந்து உன்னை நித்திய மாட்சிமையாகவும் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைக்கிற தேவன். இந்த நாளில் ஆண்டவரை நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஊற்றுங்க, உங்கள் இருதயத்தை அவர்களிடத்தில் கொடுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன். நம் கணவர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், நம்மளுடைய நண்பர்கள் கைவிடலாம், உறவினர் கைவிடலாம், யார் வேணால் கைவிடலாம், மனுஷன் மனுஷர் தான். ஆனால் தேவன் யாருன்னா அவர் ஒருவர் நம்மை கைவிடாத தேவன். கர்த்தர் நமக்கு வேண்டி எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை மிக்கவராக இருக்கிறார். 3 பார்க்கும்போது இதே இஸ்ராயேல் புஸ்தகம் 9:9 நாம் பார்க்கிறோம், முதலாவது நம் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன்
தேவன் நமக்கு உயிர் கொடுக்கிறவர், நம்மை கைவிடாதிருப்பார். ரெண்டாவது நாம் பார்த்தோம், தேவன் பாழாய் போனதை புதுப்பிக்க வல்லவர், அவர் கைவிடாதிருப்பார். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது வாசியுங்கள், நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்போன அதை புதுப்பிக்கும் படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். மூன்றாவது குறிப்பு என்னென்றால், எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு வேலியை என்ன பண்ணுறாரு, கட்டளை எடுக்கிறாங்க. எதுக்காக வேலியை கட்டுறாங்கன்னா, வேலி வந்து நமக்கு சுற்றிலும் இருக்கணும், அது ஒரு பாதுகாப்புக்காக என்ன பண்ணுறாங்க, வேலியை கட்டுகிறார்கள். ஆனால் அந்த வேலி எதை குறிக்கிறது என்று சொன்னால், இதை தான் என் எல்லை, இதை தாண்டி நான் போக மாட்டேன், மற்றவங்களும் இந்த எல்லையை தாண்டி என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதை போல தான் ஆண்டவர் ஒரு வேலி என்ன பண்ணுறார், கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வேலி எதுக்குன்னா, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். மற்றொரு அந்நியர் வந்து உள்ளே நுழையாத படிக்கு ஆண்டவர் பாதுகாப்பை ஒரு கொடுக்கிறார். அன்னெசரியாக யார் என்ன பண்ண முடியாது, உள்ளே நுழைய முடியாது. அதுக்கு தான் ஒரு வேலி. ஒரு வீட்டில் நம்ம வாழ வேண்டும்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சுற்றி முற்றி பார்ப்போம், எப்படி இருக்குது, அது பாதுகாப்பான வீடா, வேலி போட்டு இருக்கிற ஒரு வீடா. அப்படி தான் நம்ம அந்த வீட்டை என்ன பண்ணுவோம், பார்ப்போம். யாராவது ஒரு லேண்டு வாங்கினா கூட முதலாவது என்ன செய்வாங்க, ஒரு லேண்ட் நீங்கள் வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க, முதலாவது வேலி என்ன பண்ணுவோம், உடனே நம்ம போடுகிறோம். எதுக்கு, நமக்கு சொந்தமானது, அது ஒரு பாதுகாப்புக்காக நாம் போடுகிறோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம வீடுகளில், பெரிய பெரிய வீடுகளில் பார்த்திங்கன்னா, வேலி போட்டு அதுக்கு மேலே அந்த கிளாஸ் பீசஸ்லாம் போடுவாங்க. எதுக்கு, யாரும் திருட வந்து ஹை ஜம்ப்போ லாங் ஜம்ப்லாம் பண்ணி நுழையாத படிக்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே நுழைஞ்சால் அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், அதை கிழிச்சிக்கிடுவான்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நன்மையாக என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக போட்டு வைப்பாங்க. எதுக்குன்னா, ஒரு பாதுகாப்பு, நமக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வேலி என்ன பண்ணுறோம், நம்ம போடுகிறோம். நம்ம ஒரு உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு வீட்டுக்கு நம்மளுடைய பொக்கிஷங்களை யாரும் எடுக்காத படிக்கு ஒரு வேலியை போடுகிறோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய பொக்கிஷமாகிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷம் திருடுகிற ஒரு திருடன் இருக்கிறார். அந்த திருடன் பிசாசு, அந்த பிசாசானவனுக்கு நாம் என்ன பண்ணோம், ஒரு வேலியை போன ஆண்டவர் அந்த வேலியை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிற, நம்மளை சுற்றிலும் வேலி போடுகிற தேவன். நீங்கள் யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். 1 பேதுரு 5:8 நீங்கள் வாசிப்பீர்களானால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிகிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா, எதற்கு இருக்கணும், விழித்திருக்கணும். ஏன்னா பிசாசானவன் எப்படி இருக்கான், கெச்சிகிற சிங்கம் போல நம்மை சுற்றி சுற்றி அவன் வருகிறான். ஆண்டவர் வேலி கட்டளையிடலைன்னா அவன் உள்ள நுழைந்துடுவான். கத்தர் வேலியை கட்டளையிடணும். நீங்கள் பார்க்கலான்னு, யாருடைய வீட்டுக்கு வேலி சரியாக இருக்காது என்று பார்ப்போம். ஆனால் நீதிமொழிகளில் ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். 24 நீதிமொழிகள் 24:30-31 நாம் பார்க்கும்போது, இந்த வீடோ அவர் தோட்டமோ அவருடைய ஆஸ்தியோ எப்படி இருக்கோன்னா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுமா, அதோடைய வேலி எப்படி இருக்கோன்னா, உடைந்து போன வேலிகளாக இருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்க, 30:31 வாசிங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. நீங்கள் பார்க்க, சோம்பேறியாக நம்ம இருப்போம்னா நம்ம வீடு எப்படி இருக்கும், வேலி இல்லாத ஒரு வீடாக இருப்போம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம ஆண்டு சமூகத்தில் எப்படி இருக்கணும், உற்சாக மனதோட கத்தோட சமூகத்தில் நம்ம தெரித்திருந்தோம். ஆண்டவரே, நம்ம ஜெபத்திலையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடுகிற அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு பலம் நமக்கு வேணும், ஒரு தெளிந்த புத்தி வேணும், விழித்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். கத்தோட சமூகத்தில் நம்ம தரித்திருப்போமானால் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், நடந்தேறோம். ஆனால் நம் தேவன் எப்படி இருக்கான்னா, கைவிடாத தேவன், நமக்கு ஒரு வேலியை அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் யோபு 1:10 வாசிப்பீர்களானா, நீர் அவனை அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி
வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று நாம் பார்க்கிறோம். இங்கே யோபில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து யோபை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவனுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றுக்கும் வேலி எடுத்து பாதுகாத்திருந்தார். அதனால்தான் சாத்தான் சொல்கிறான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீங்கள் சம்பத்தெல்லாம் நீங்கள் வேலி அடைக்கவில்லையா, நீங்கள் அந்த வேலியை முதலாவது என்ன பண்ணுங்க, எடுங்க, நான் என்ன பண்ணுறேன் அதை அழிக்கிறேன். அந்த போலே ஆண்டவர் எடுத்து அவன் கேட்டான். ஆண்டவர் அவனுடைய உண்மையும் உத்தமத்தையும் நீ அறிந்து கொள்வாய்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த வேலியை எடுக்கிறார். வேலி எடுத்தோன்னே இங்கே மூன்று காரியம் பார்க்கலாம். முதலாவது அவன் வந்து ஆஸ்திகளெல்லாம் அழித்து போடுகிறான். ரெண்டாவது அவன் சரீரத்தை தொடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட அந்த வேலியை நீக்கும்படி கேட்குறான். ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், மூன்றாவதாக நான் ஜீவனை மட்டும் நான் பண்ண மாட்டேன், உன்னிடத்துல கொடுக்க மாட்டேன், அதை தப்பி விப்பேன், அந்த ஜீவன் உன் கையில் இல்லை. அப்போ மூன்று காரியத்தில் ஆண்டவர் வந்து வேலி நமக்கு அடைக்கிறார். முதலாவது ஆஸ்திகளில், ரெண்டாவது நம்மளுடைய சரீரத்தில், மூன்றாவது ஆண்டவர் வந்து ஜீவனை ஆண்டவர் வந்து தப்பு விக்கிறார். யோபின் புஸ்தகம் 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் அதற்கு பிரதுத்திரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான், ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். பார்க்கணும், ஆண்டவர் பிராணனை மாற்றும் தப்பவிட, அப்போ அவருடைய எல்லா பிலாங்கிங்ஸையும் அவன் அழித்து போட்டான். அவருடைய சரீரமாகி அந்த பாடியும் அவன் தொட்டான். அவன் தொட்டு உடம்பு ஃபுல்லாக சிறங்கு சொறிகளால் அவன் வந்து நிறைத்தான் பார்க்குறோம். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை. ஆனால் ஜீவனை மட்டும் அவன் என்ன பண்ணல, தொடலை. ஆனால் அவன் சரீரம் வந்து அவ்வளோ பலவீனப்பட்டதாக காணப்பட்டது. கர்த்தர் வந்து அதை அனுபவித்தார். ஆனால் கர்த்தர் ஜீவனை மட்டும் தொடாது என்று சொல்லி வேலி அடித்து வைத்திருந்தார். இந்த நாளிலும் நம் தேவன் நம்மை கைவிடாதிருந்து நமக்கு ஒரு வேலியை கட்டளை இடுகிற தேவனாக இருக்கிறார் நம் ஆண்டவர். இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படி இருக்கிறானா, கைவிடாதிருந்து அவங்களுக்கு ஒரு வேலியை கட்டளை இடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினார். நீங்கள் ஏசாய புஸ்தகம் 27:3 பார்ப்போமானால், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். அப்போ நம் தேவனாகிய கர்த்தர் நம் இஸ்ரேல் ஜனங்களை எதற்கு ஒப்பிடுகிறார்னா, ஏசாயா புஸ்தகத்தில் 5 பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்னா, அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு என்ன பண்ணுறாராம், தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் என்ன பண்ணுறார், காத்து கொள்வேன் என்று சொல்கிறார். நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளுக்கு ஒரு வேலியை போடுகிறார் ஆண்டவர். வந்து சத்ரு நம்மளை மேற்கொள்ளாதபடி, சத்ரு நம்மளை தொடாதபடி கத்த நம்மை பாதுகாக்கிறார். நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 5:12 வாசிங்க. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேர். காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார். அப்போ காருணியம், காருணியம்ன்றது ஒரு ஃபேவர், ஆண்டர் கொடுக்குற ஃபேவர். அந்த ஃபேவர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஷீல்டாக இருக்கான் நம்ம சுற்றில, ஒரு ஷீல்ட், நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், கேடகமாக இருக்குது. அந்த கேடகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுது. ஆண்டவர் நிச்சயமாக அவர் தயவை எப்படி கட்டளையிடுகிறார்னா, ஒரு கேடகத்தை கொடுத்து நம்மளை சூழ பாதுகாத்து கொள்கிறார். இந்த நாளில் கத்த நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் வேலி எடுத்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். 2021 கத்த நம்மளை கைவிடாமல் காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மளை எல்லா வீட்டின் காரியங்களாக இருக்கலாம், நம்மளுடைய தேவைகளாக இருக்கலாம், ஆண்டவர் நம்ம ஜீவனாக இருக்கலாம், ஆண்டவர் சுற்றிலும் வேலி அடைத்து காக்க வல்லவராக இருக்கார். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பாட்டு அழகாக பிரம்மன் சாய பாடுவார், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த நாளில் ஆண்டவருடைய இரத்த கோட்டைகள் நம்ம நுழைவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன். இந்த நாள் நம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக எடுத்துக்கோங்க. இஸ்ரேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை
நான் கைவிடாதிருப்பேன். அதனால் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், ஆண்டவரே எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கத்தாவே நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவர். எப்படிப்பட்டவர்னா தேவன் உயிர் கொடுக்கிறவராயிருந்து நம்மளை கைவிடாதிருப்பார், உயிர் கொடுப்பார் என்று சொன்னார். நமக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை கத்தர் கட்டளையிடுகிறார். இந்த நிலைமையில நான் வந்திருக்கிறேன், எனக்கு எந்த ஆதாரமும் இல்லைப்பா, நான் எதையும் நான் வந்து ஒரு ஆதாரமாக வைத்து கொள்ளலை சுவாமி, உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை கைவிடாமல் எனக்கு உயிர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா, நீர் என்னை காப்பாற்றுவீர் ஆண்டவரே, எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கொடுக்க செய்வீரப்பா ஆண்டவரே. பெர்சியா ராஜன் சமூகத்தில் கத்த தயை கிடைக்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கத்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். ரெண்டாவதாய் பார்க்கும் பொழுது கத்தர் பாழாய் போன காரியங்களை கத்தர் புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார், புதுப்பித்து நம்மளை கைவிடாமல் காக்கிற தேவன். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா வேலையை கட்டளையிடுகிற தேவனா இருந்து நம்மளை கைவிடாது இருக்கிற தேவனா இருக்க. இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை தருகிற, நம்மளை பாதுகாக்கிற தேவன், எல்லாம் பாழாய் போனதையும் திரும்ப கட்டுகிற தேவனாயிருக்கிறார். எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிறத நாம் ஆண்டவர் சமூகத்தில் கொடுப்போமானால் தேவ ஆவியானவர் எப்படி இந்த பூமியின் மேல் அசைவாடினாரோ நம் வாழ்க்கையின் மேல் அவர் அசைவாடி நம்மளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை அவர் கொடுக்க வல்லவர், அவர் நம் கைவிடாமல் நம்மை காக்க வல்லவர். இந்த நாள் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா, ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே நீர் கிருபையா இறங்குவீராகப்பா, கிருபையா இறங்குவீராப்பா ஆண்டவர், எங்களுடைய நிலைமை நீர் அறிவீரப்பா, எந்த நாங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்திருக்கலாம் அப்பா ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் கத்தாவே உம்முடைய வாக்கு தத்தம்படியாக சொல்லுகிறதப்பா ஆண்டவரே, நாங்கள் கைவிடாமல் ஆண்டவரே இருக்கும்படி கத்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீரப்பா ஆண்டவரே. நீர் கிருபையாய் நீர் இறங்குகிறீர் ராஜா ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே நீர் அப்பா உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரத்தை கொடுக்கிறீரப்பா, மக்கு ஸ்தோத்திரம். பாழாய் போன காரியங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவரே தேவனாய் இருக்கிறீர் ராஜா, புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. எங்களை சுற்றில வேலையை கட்டளையிட்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவர் தீமை அணுகாதபடி, சத்ருவானவன் எங்கள் வாழ்க்கைக்குள்ள நுழையாதபடி ஆண்டவரே நீர் வேலை அடைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருந்தோம் சமூக அப்பா காத்திருப்போம் ஆண்டவரே அப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடுவோம், தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.
இஸ்ரவேலின் புத்திர நடுவில் வாசம் பண்ணி ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு குறைத்த தேவன், இந்த நாளில் அப்பா உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் கைவிடாமல் இருந்து அவர்களுக்கு உயிர் கொடுக்கவும் ஆண்டவரே, அவர் பாழாய் போன காரியங்களை புதுப்பிக்கும்படியும் ஆண்டவரே சப்பா கத்தாவே ஆண்டவரே நீர் வேலியை கட்டளையிடும்படியும் ஆண்டவர் இந்த நாளில் கத்தாவே நீர் கிரியை செய்ய போகிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய தயவை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. உம்முடைய தயவு ஆண்டவரே நீடிய காலம் வரை உள்ளதப்பா, பாழாய் போனதை நீர் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. உம்முடைய தயவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆண்டவரே சப்போ ஒரு கேடகமாய் சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, கைவிடாதிருந்த நீர் ஆண்டவரே, நீர் காத்து நடத்துகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கிருபைக்குள்ள வைத்துக்கொள்ளும் இந்த நாளிலும் ஆண்டவர் ஆன்லைனுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்காய் நாம் ஜெபிப்போம். முதலாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் ஒவ்வொரு தேவைகளுக்காய் நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா ஒருமனப்படுவோமா ஆண்டவரே இந்த வேளையில கத்தாவே. எஸ்அப்பா எத்தனையோ தேவைகள் மத்தியில் அப்பா ஆண்டவரே இந்த சகோதரி கூட்டங்களை பார்க்கிறார்கள் அப்பா. எந்த தேவைகளுக்காய் அவர்கள் விண்ணப்பிக்கிறார்களோ கத்தர் அதுக்கு நீர் பதில் செய்யும்படி அவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் தயவு கூறுவீராக, நீர் அவர்களை கைவிடாமல் இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய தயவை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முதலாவது எஸ்தருடைய கணவருக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை கிடைக்க கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டு ஆண்டவரே ஒரு நன்மையை காண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் சகோதரர் மணிகண்ணனுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வேலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. சகோதரி பிரியங்காக்காய் ஜெபிக்கிறோம். துளசிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்டான்லி ஹாரிங்டன்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீனிவாசன்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஏஞ்சலுடைய கணவருக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆண்டவரே. கிருபையா இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தயவு கூறுவீராக ஆண்டவரே. நீரே ஆதாரமா இருக்கிறீர், நீரே உயிர் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். நீர் ஆண்டவரே தயவு செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி தயவு செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீ நீதியின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். பரிசுத்தத்தின் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையில மஞ்சுளா முருகன் அவர்களுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பிரதர் விக்னேஷனுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் இந்த பிள்ளைகளை ரட்சிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா அனுசியாவுடைய மகன் கிரண்குமார்க்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவரும் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. டேனி விஷாலிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீ ரட்சித்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ள காரம் ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி மைதிலிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீரே ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ்அப்பா இவர்கள் ஒவ்வொருவரையும் நீதிக்கும் பரிசுத்திற்கும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தயவு கொண்டு ஆண்டவரே இவர் எல்லாரையும் ரட்சித்து ஆண்டவர் சபைகளை சேர்க்கப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா உம்மோடு அவர்கள் உடன்படிக்கை செய்ய கத்தர் கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, சுகவீனமா இருக்கிற ஜனங்களுக்காக நம் ஜபங்களை ஏறெடுப்போம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய காயப்பட்ட தழும்பலால் குணமாகற உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த வேளையில கத்தாவே ஆண்டவரே எஸ்அப்பா நீர் இறங்கி ஒவ்வொருவருக்கும் நீர் கிரியை செய்யப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் சகோதர ஜானுக்கு இருக்கிற கிட்னி ஸ்டோன்ல விடுதலை கொடுப்பீராக. மகனை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. நீர் மகனுக்கு வேண்டிய ஒரு தைரியத்தை கொடுப்பீராக. அந்த ஸ்டோன்ல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே கிருபையா இறங்குவீராகப்பா ஆண்டவரே. சப்பா சுருசுல ஆண்டவரே ரூபவதிக்காய் ஜெபிக்கிறோம். சுகப்பிரசவத்தை கத்தாவை நீர் கட்டளையின்படியே ஒப்பு கொடுக்கிறோம். தயவா இறங்குவீராக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளால் கத்த திருப்தி ஆக்குவீராக மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவி ஹானக்காய் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் அப்பா. அவளுடைய கணவருடைய ஹெல்த்துக்காய் வருகிறோம் கர்த்தர், கிருபையா சுகப்படுத்துவீராக. வள்ளியுடைய ஸ்கின் டிசீஸ்ல இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுப்பீராக. தயவா இறங்கி அந்த சர்மத்தை கத்தாவே நீர் புதிதாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே, நாகமான்க்கு உதவி செய்த தேவன் இந்த நாளில கத்தா சகோதரிக்கு நீர் உதவி செய்வீராக. பரிபூர்ண சுகம் ஆண்டவரை பெற உதவி செய்யுங்க ராஜா. அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜாயிராணியுடைய ஆண்டவரே தகப்பனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம். சாந்தா சகோதரிக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கட்டளையிடுவீராக. அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஐயா. செல்வி சகோதரி ஆண்டவர் யுத்ரஸ்ல சிஸ்டர் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா ஆண்டவர் எலிசபெத்துடைய தாயாருக்கு ஆண்டவரே த்ரோட்ல இருக்க பெயின்ல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. பேர பிள்ளைகளோட ஆண்டவரே எஸ்அப்பா கோல்டு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்னீஸ்லேருந்து ஆண்டவரே நீ ஒரு விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. அவர்கள் வேதனை நீங்கி சுகமாக இருக்க பண்ணுவீராக ராஜா. அம்மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அனுசிய சகோதரிக்கு நல்ல ஆரோக்கிய பலனை வர பண்ணுவீராக. தயவா இறங்குவீராக ராஜா. அம்மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சார்ல் சகோதரிக்கு இருக்கிற ஹீ ஆண்டவரே ஸ்வெல்லிங்லேருந்து ஒரு ஹீலிங்கை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. தயவா இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. கிருபையின் காரம் ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிரேம்குமார்க்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே நீர் கிருபையின் காரம் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாதிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆக்சிடென்ட் மூலமாய் வந்த காயங்கள் எல்லாம் ஆற பண்ணுவீராக ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக ராஜா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கிருபை இறங்குவீராகப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே இந்த பாவ வாழ்க்கையிலிருந்தெல்லாம் அநேகரை நீர் ஆண்டவர் கட்டவிழ்க்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவதாரனை ஆண்டவரே குடிப்பழக்கத்திலிருந்து கத்தர் விடுதலை ஆக்குவீராக ராஜா. கத்தர் அவரை நீர் ஆண்டவரே ரட்சிக்கும்படி செய்வீராக, கட்டளையிடுவீராக, கிருபையா இறங்குவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே படிப்புக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவீராக ஆண்டவரே. நல்ல படிக்கத்தக்கதான் ஞானத்தை தயவை கட்டளையிடுவீராக சுவாமி ஆண்டவரே. வழிவாசல்களை ஏற்படுத்தி தாரும் ஐயா ஆண்டவரே. அநேக அப்பா நீட் எக்ஸாம் எழுதி காத்திருக்கிறாங்களப்பா ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் அப்பா சுவாத்தியுடைய இன்டர்ன்ஷிப்காக நாங்கள் வருகிறோம். கத்தர் அந்த மகளுக்கு வேண்டிய ஒரு கிருபையை தருவீராக ராஜா. ஆண்டவரே படிப்பில் அவள் கூட இருப்பீராக ஆண்டவரே. இன்டர்ன்ஷிப்பில் நல்ல ஸ்கோர் எடுக்க கிருபை தாங்க ஆண்டை முடிக்க உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. நீரே தயவு பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்கள் பிள்ளைகளை கத்தாவே ஞானத்தினால் நிரப்பும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேக தைலத்தை அவர்கள் மேல் ஊற்றுவீராக. 10 மடங்கு சமத்தர்களாய் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்கள் கத்திர அறிகிற அறிவில் நிரப்பப்பட கத்தர் உதவி செய்வீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் டீன்ஸ் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தாப்புனே. நீரே அவர்களை பாதுகாப்பீராக, கிருபைக்குள்ள வைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. வருகிற ஆண்டவரே சப்பா இறுதி ஆண்டு தேர்வுகளிலும் ஆண்டவரே சப்பா பப்ளிக் எக்ஸாம்ஸும் ஆண்டவர் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் அவர்களுக்கு கிருபையா இறங்குவீராக ஆண்டவரே. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கத்தர் கொடுப்பீராகப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவு கூறும் ஆண்டவரே. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜேஷ் சுரேஷ் திவ்யாக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற துணைகளை கத்தர் கொடுப்பீராக. நந்தினி விமலா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே எஸ்அப்பா நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சபையில் உள்ள எல்லா பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஏற்ற துணையை கட்டளையிடுவீராக, தயவு கூறுவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதாக்காய் ஜெபிக்கிறோம். துணை கொடுத்து ஆசீர்வாதம் திருமண காரியங்களை கத்தர் பொருட்படுத்தி நடத்தும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சகோதரன் வாசுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கேஸ்ல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக, தயவு கூறுவீராக அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சத்தீஷ் ரேவதி அவர்கள் குடும்பத்தில் நல்ல வேலை ஆண்டவரே ரட்சிப்பு சமாதானம் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. சந்தோஷ் குடும்பத்தில் ஆண்டவரே ஆண்டவர் சமாதானமும் வேலையில் சமாதானம் கிடைக்க கத்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை நன்றி
நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. தேவனே, நீரே உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், பிள்ளை பாக்கியத்துக்காய் காத்திருக்க மக்களுக்கு ஏற்ற வேலையில பிள்ளையை கொடுப்பீராக. சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. அம்பிகாய்க்கு நீ ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தயவு கூறுங்க ராஜா, எங்கள் சபையில் உள்ள என்னென்ன ஸ்திரீகள் அப்பா ஆண்டவரே ஏங்கி கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களப்பா. கத்தர் அவர்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கத்தர் அவர்களுக்கு முகத்தை நீர் ஆண்டவரை பிரகாசிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தயவு கூறுவீராக, இறங்குவீராக. இந்த ஆண்டு அப்பா உடைய தாசனின் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளில் நீர் மகிமைப்படுவீராக, தயவு கூறுவீராக அப்பா. அம்மக்கு ஸ்தோத்திரம், அம்மக்கு ஸ்தோத்திரம், அம்மக்கு ஸ்தோத்திரம், அம்மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, எந்தெந்த தேவைகளுக்காய் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் கத்த சந்திப்பிறாக. சகோதரி ஜெபராணிக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. எல்லா ஃபினான்ஷியல் நீட்ஸை கத்துற ஆண்டவரே, நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தாப்புனே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எஃப்சிபாக்கு வருகிற வேண்டிய பென்ஷன் வரத்தக்க உதவி செய்யுங்க. பியூலாக்கு வர வேண்டிய பட்டா கிடைக்க உதவி செய்யுங்க ராஜா. தயவா இறங்குங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆனந்தி ஜெயந்தி அவர்களுடைய கணவருடைய பிசினஸ்ல ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கத்தா சந்திக்கும்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஏஞ்சலுடைய கணவர் ஆண்டவரே, ஏசப்பா லேண்ட் வாங்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கத்தா சுகந்திரத்துக்குள்ள கிருபை தருவீராக. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் ஆண்டவர் கேட்டீரப்பா. நீ தயவு கூர்ந்த ஆண்டவரே அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிறைவேற்றும்படி நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாகப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமதாபனே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.